ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி 100. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கல்லூரி அதில் வந்து ஒரு 32 வேக்கன்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அன் அகாடமி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய நம்பர் 1 லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேட்ச் கோர்சஸ்லாம் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் எஜுகேட்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட சேர்ந்து படிக்கலாம். எல்லா விதமான எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே இருக்குது, ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸஸுமே இருக்குது. நீங்கள் டவுட் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுட் கேட்டுக்கலாம். வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுமே வந்து அதில் வந்து சிலபஸோட கவர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்ஐ படிக்கிறீங்க அப்படின்னா டியூரேஷன் 6 மாதம் அப்படின்னு போட்டுருக்காங்களா. ஸோ 6 மாதத்தில் வந்து 11 அக்டோபர்லேருந்து வந்து இது வந்து நடக்குது, ஓகேவா? ஸோ அந்த பேட்சஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இமயம் தொடு அப்படின்றது வந்து எஸ்ஐக்கான பேட்சு. 6 மாதத்தில் வந்து இந்த எஜுகேட்டர்ஸ்லாம் சேர்த்து சிலபஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. நம்ம படிக்கல் அப்படின்றது வந்து அதோடைய அடிப்படை பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 6 மாதத்தில் வந்து எல்லாமே குடிப்பாங்க. ப்ளஸ் குரூப் 4 வந்து ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்குமே பேட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டெய்லி டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாமே அட்டன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். SRTN10 அப்படின்றது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் அதை வச்சு வாங்குறதுனால அதை வாங்கிக்கோங்க, ஓகே? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இதுதான் வந்து மெயின் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றது அப்படின்னு சொல்லி, அதாவது இது ஆசிரியர் பணி அல்லாத நியமன பணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே போய் இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.thetcarts.in, இங்கே அதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த tcarts.in போய் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர் 1, ப்ளஸ் வந்து எஸ்சியில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் 1 இருக்குது, மொத்தம் 2. தட்டச்சரில் ஒரு டைப்பிஸ்ட்டு மட்டும்தான். அடுத்து லேப் அசிஸ்டன்ட்டில் வந்து எஸ்சியில் ஒரு வேக்கன்சி, எம்பிசியில், பிசியில், ஜிடியில், எஸ்சியில், அதுக்கடுத்து எம்பிசி டிஎன்சியில் ஒரு வேக்கன்சி, பிசியில் வந்து அர்த்தந்தன் முஸ்லீம் விடோ இவங்களுக்கெல்லாம் சேர்த்து 7 வேக்கன்சி. அடுத்து பதிவறை எழுத்தர், அதுக்கு நூலக உதவியாளர், அலுவலக உதவியாளர், பெருக்குபவர், காவலர், குடிநீர், ப்ளஸ் வந்து துப்புரவாளர், தோட்டக்காரர், குறியீட்டாளர், மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 வேக்கன்சி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச கல்வி மற்றும் உயர்கல்வியுடன் படிச்சிருக்கப்படும் அப்படின்னு சொல்லி, மினிமம் வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் இப்போ டிகிரி படிச்சிருக்கிறனால வந்து அவங்க வந்து கல்வி தகுதிகள்னு சொல்லி தமிழக அரசின் விதிமுறைகளின் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இப்போ தோட்டக்காரர் அப்படின்னா அவங்களுக்கு 8th படிச்சிருந்தாலே போதும் அந்த மாதிரி. இப்போ லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிகிரி படிச்சிருக்கணும், இந்த மாதிரி வந்து வரும். பட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, சரியா? ஸோ வந்து இதான் வந்து இது வந்து நீங்கள் இந்த tcarts.com போனீங்க அப்படின்னா ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து ஆசிரியர் பணி அல்லாத நியமன பணின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர் கேட்கும். அதுக்கடுத்து வந்து உங்களை பற்றினா ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும், ஓகே? ஒரு நம்பரோட ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை எடுத்து ஃபில் பண்ணி உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ணுறது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வயசு வந்து பார்த்திங்கன்னா 30 ப்ளஸ் வந்து 32 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து தமிழ்நாடு அரசு விதிகளின் படி அப்படின்ற மாதிரி தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ வருமோ அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? ப்ளஸ் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா தியாகராஜர் கல்லூரி, 130-140 காமராஜர் சாலை, தப்பகுளம், மதுரை 9 அப்படின்றதுக்குள்ளே வந்து வந்து சேர வேண்டும். 12:10 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சேர வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியா? நான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறேன், பட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். முடிஞ்சால் மதுரையில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணி நீங்கள் டேரெக்டாக கூட போய் சேர்த்துருங்க. ஸோ இன்றைக்குள்ளே போய் சேர்ந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு, ஸ்பீடில் போட்டிங்கன்னா கூட போய் சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிகள், அனுபவ சான்றிதழ் நகல்கள், வேலைவாய்ப்பில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் ப்ளஸ் அதோடைய நகல்கள், சாதி சான்றிதழ் நகல், ஆதரவற்ற விதவை, ப்ளஸ் வந்து அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தமிழ் வழி கல்வியில் பயின்றதற்கான சான்றிதழ் நகல், ஓகேவா? சுய முகவரியுடன் முத்திரை வில்லை ஒட்டப்பட்ட ஒரு உரை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ உங்கள் அட்ரஸ் போட்டு ஒரு முத்திரை வில்லை ஒட்டப்பட்ட உரைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செயலர் வந்து
கா தியாகராசன் அப்படின்ற சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், இது வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் போகிறேன். ஸோ முன்னாடி நான் வந்து டெலகிராமில் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ண சொல்லி. ஸோ அப்போ பார்த்தவங்க பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மதுரையில் கூட யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.